மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை ஆந்திராவில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ்குமார் மீனா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் 3ஆம் கட்டமாக மே மாதம் 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அனைவரும் வாக்குப்பதிவு செய்ய வேண்டுமென்ற மாணவர்களின் விழிப்புணர்வு பரப்புரை திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தலைமை தேர்தல் அதிகாரி முகேஷ்குமார் மீனா பேரணியை தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இதுவரை 25 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருட்கள் பரிசுப் பொருட்கள் என 100 கோடி ரூபாய் மதிப்பில் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு பிறகு அரசு பணியில் உள்ள 900 தன்னார்வலர்கள், 151 ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல அரசு ஊழியர்கள் 120 பேர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும், 51 பேர் மீது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 79.8% வாக்குப்பதிவான நிலையில் இந்த முறை 82% உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முகேஷ்குமார் மீனா தெரிவித்தார்.